பிரச்சனை கண்டு பயந்தான் தாவிது பிரச்சனை கண்டு கலங்கவில்லை விசுவாசங்கள் என்ன ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு போராட்டம் வரும் பொழுது பதற மாட்டோம் ஐயோ நாளைக்கு என்னங்க செய்வேன் விசுவாசோட ஜபத்தில் ஜெபிப்போம் கட்டாவே அற்புதம் செய்வீர் நீ தேவையில சந்திப்பி ஜோமனுவோம் ஆனால் நேர நெருங்க நெருங்க ஒரு பதற்றம் கத்தர் எனக்கு சுகம் தருவார் கர்த்தர் விடுதலை தருவார் விசுவாசி ஜோ பண்ணுவோம் டாக்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே பதறுகிறோம் ஐயோ என்ன ஆயிடுமோ விசுவாசம் உள்ளவர்கள் பிரச்சனை கண்டு என்ன செய்ய மாட்டார்களாம் ஏசிய திருக்கதர் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகார பதினாறாம் வசனத்தினுடைய கடைசி பதி வாசித்து பாருங்க விசுவாசம் உள்ளவன் பதறான் விசுவாசம் உள்ள பிரச்சனை கண்டு பதற மாட்டாங்க என்ன ஆகட்டும் கத்தர் கடைசி வினாடியும் எனக்கு அற்புதம் செய்வார் அல்லையிலாம் ஏழு மடங்கு அக்கினி சூழ நேருகாத் நேச்சார் சொல்றான் இந்த பொற்சிலையை வணங்களையை நான் சூளையில் போட்டுருவேன் அநேக யூதர்கள் நெருப்பு என்கிற பிரச்சனையை பார்த்து கத்தரு வார்த்தை மீறி அவிசுவாசத்தோட சிலையை வணங்கினார்கள் ஆனால் அதே நெருப்பை பார்த்து சாத்தா மேஷக் ஆபேத் நோக பயப்படலை அவர் சொன்ன வார்த்தை என்ன ராஜாவின் கைக்கும் இந்த அக்கினி கைக்கு தேவினங்களை தப்புவிப்பார் அப்படியே விடைவிக்காமல் போகலாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் விசுவாசம் உள்ளவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் கத்தர் எப்படி நடத்துவார் என்கிறவர்கள் கண்டு பயப்பட மாட்டார்கள் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ இந்த கடனை அடைக்க முடியுமா அடைக்க முடியாதா இந்த பிசினஸ் பண்ண முடியுமா இந்த தேவை சந்திக்கப்படுமா இந்த பிரச்சனை மாறுமா மாறாதா என் பிள்ளைகளை கொண்டு போக முடியுமா கொண்டு போக முடியாதா ஒரு பதற்றம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு வரக்கூடாது நீங்க பதற ஆரம்பித்தீங்கன்னா அவிசுவாசம் ஜெயிக்க ஆரம்பிக்கும் சவுளும் கோலியாத்த பார்க்க பார்க்க பதறுகிறார்கள் இந்த பதற்றல் இந்த பதறுதல் தான் அவிஸ்வாசம் கொண்டு வந்தது கோலியாத்த மேற்கொள்ள முடியல தாவீது ராணுவ ஆடை கிடையாது கையில் பட்டயம் கிடையாது யுத்தமணி பழக்கமும் கிடையாது அவனுக்கு ஆனா அவன் தைரியமா சொல்றான் நாமும் என்ன யுத்தம் யுதம் என்ன காரணம் விசுவாசம் அப்ப விசுவாசம் உள்ளவர்கள் பிரச்சனை கண்டு பயப்பட மாட்டாங்க ஏன் பயப்பட மாட்டாங்க வாசிங்க உபாகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அவர் உன்னை விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நல்லா கவனியுங்க விசுவாசம் உள்ள தைரியம் என்ன தெரியுங்களா கர்த்தர் எனக்கு முன்பாக என்ன செய்வார் எங்க குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஒண்ணுமே பதறாம இருக்கிறீங்களே விசுவாசம் சொல்லுவாங்க நாங்க ஏங்க பதறணும் என் குடும்பத்து பிரச்சனை இருக்கிறது உண்மைதான் கடன் ஏராளமாக இருக்கிறது உண்மை தான் சரியா வேலை இல்லை உண்மைதான் நல்ல வருமானம் இல்லை உண்மைதான் பிள்ளைகள் எப்படி படிக்க வைப்பேன் எனக்கு தெரியாது உண்மைதான் நான் ஏன் பதறணும் என் வாழ்க்கை நடத்துவது நான் அல்ல கர்த்தர் எனக்கு உண்மதாய் கடந்து போகிறார் இல்லையலுயா விசுவாசம் உள்ளவங்க வார்த்தை அப்படி தான் இருக்கும் நம்ம அப்படி இருக்கிறோம் அவங்க யோசிச்சு பாருங்க கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் ஜபத்தில் அறிக்கை பண்ணுங்க உண்மைதான் ஆனா ஒரு நெருக்கம் வரும் பொழுது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு வியாதி வரும் பொழுது ஒரு பெலவீனம் வரும் பொழுது ஒரு பண தேவை வரும் பொழுது நீங்க பதறீங்களா அல்லது என்னை நடத்தி செல்கிற கர்த்தர் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தப்பு வைப்பார் என்று பதறாமல் தைரியமா கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்றீங்களா உங்க விசுவாசம் சூழ்நிலையை நிமித்தம் பரீட்சிக்கப்படும் கோலியாத் என்கிற பிரச்சனை கத்த அனுமதித்து உங்க டெஸ்ட் பண்ணுகிறார் அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படுமாம் அதை பார்த்து விளையேறப்படும் விசுவாசம் சோதிக்கப்படும் சத்தமா சொல்லுவே அப்ப விசுவாசம் உள்ளவர்கள் பிரச்சனை கண்டு என்ன செய்ய மாட்டாங்க பதற மாட்டார்கள்